இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் தலைநகரில் மூன்றாவது நாளாக ரஷ்ய படைகள் தாக்குதல். ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரி குண்டுவீச்சு. ரஷ்யாவின் வீட்டோ அதிகாரத்தால் ஐநா கண்டன தீர்மானம் தோல்வி. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தது இந்தியா. கட்டுப்பாட்டு மையத்தில் மாணவனின் தாயார் கண்ணீருடன் வேண்டுகோள். உக்ரைனில் தவிக்கும் மாணவர்களுக்கு தைரியம் கூறிய ஸ்டாலின். மருத்துவம் படிக்க வெளிநாடு செல்ல வேண்டாம், இந்திய மாணவர்களுக்கு மோடி வேண்டுகோள். வணக்கம். வணக்கம். உக்ரைன் தலைநகரில் ரஷ்ய படைகள் ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் அங்கு போர் உச்சத்தை எட்டியுள்ளது. நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் உக்ரைன் இணைய விரும்பியதை எதிர்த்த ரஷ்யா எல்லையில் படைகளை குவித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் ராணுவ கட்டமைப்புகள் மீது தாக்குதலை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து உக்ரைனுக்குள் நுழைந்த ரஷ்ய ராணுவம் தலைநகர் கிவ்வில் சரமாரியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. அப்போது பொதுமக்கள் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் மீதும் குண்டுகள் வீசப்பட்டதாக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இன்று ஒரே நாளில் கிவ் நகரில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுமழை பொழிந்ததாகவும் துப்பாக்கிச் சண்டை நடந்ததாகவும் உக்ரைன் ஊடகங்கள் தெரிவித்தன. கிவ் நகரில் உள்ள வாசல் கிவ் பகுதியில் தீவிரமான போர் நடந்து வருவதாக உக்ரைன் ராணுவம் முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. தாக்குதல் குறித்த எச்சரிக்கை சைரன் தொடர்ந்து ஒலிப்பதாலும் குண்டுவெடிப்பு சத்தங்களாலும் நிலவரைகளில் பதுங்கியுள்ள மக்கள் அச்சத்தில் தவித்து வருகின்றனர். சிலர் வீட்டை விட்டு வெளியே வந்து ரஷ்ய வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும், கிவ் நகரில் நுழையும் ரஷ்ய ராணுவ டேங்குகளை சிலர் ஆவேசமாக மறிப்பதும் என உணர்ச்சிகரமான சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. ஆனால் உக்ரைன் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று ரஷ்யா மறுத்துள்ளது. உக்ரைனின் தெற்கே உள்ள செஃபர்சியாவில் மெலிடோபோல் துறைமுக நகரை கைப்பற்றி விட்டதாக அறிவித்துள்ள ரஷ்ய ராணுவம் கருங்கடலில் உள்ள போர்க்கப்பல்களில் இருந்து ஏவுகணைகளை வீசி உக்ரைன் ராணுவ நிலைகளை தாக்கி வருகிறது. அதே சமயம் ரஷ்ய வீரர்கள் 3,500 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 200 பேர் கைதாகியுள்ளதாகவும் உக்ரைன் அறிவித்துள்ளது. அதிபர் செலன்ஸ்கி வெளியிட்ட காணொளியில் வீரர்களை சரணடையுமாறு தாம் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று கூறியுள்ளதோடு வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் இந்த தகவலை ரஷ்யா நிராகரித்துவிட்டது. அமெரிக்க ஊடகங்களும் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் உக்ரைனிய வீரர்கள் 198 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரஷ்யா உக்ரைன் அதிகாரிகள் மட்டத்தில் பெலாரஸ் நாட்டு தலைநகர் மின்ஸில் நடைபெறவிருந்த சமரச பேச்சுவார்த்தை வார்சா நகரில் நடத்த வேண்டும் என்ற உக்ரைனின் கோரிக்கையால் தடைபட்டிருக்கிறது. இதனால் உக்ரைன் தலைநகரில் வெடிகுண்டு ஓசை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதற்கு கண்டனம் தெரிவித்து ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வியடைந்தது. அண்டை நாடான உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த 3 நாட்களாக அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதை கண்டித்து அமெரிக்கா, அல்பேனியா நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் கொண்டு வந்தன. அதன் மீது பேசிய ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட், ரஷ்யா தனது வீடோ அதிகாரம் மூலம் தீர்மானத்தை தடுத்து நிறுத்தினாலும் எதிர்குரல்களை தடுக்க முடியாது என்றார். 1941 ஆண்டு நாஜிகள் போர் தொடுத்ததை போல தற்போது புதிய நாஜிகளாக ரஷ்யா தங்கள் மீது போர் தொடுத்திருப்பதாக உக்ரைன் தூதர் ஷெர்ஜி குற்றம் சாட்டினார். உக்ரைனில் அமைதி நிலவ அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக பிரார்த்திக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். உக்ரைனில் தற்போது நிலவும் சூழல் குறித்து இந்தியா கவலை கொண்டுள்ளதாக ஐநாவுக்கான நிரந்தர தூதர் டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கண்டன தீர்மானத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா, அல்பேனியா, போலந்து, இத்தாலி, ஜெர்மனி, லக்சம்பர்க், நியூசிலாந்து உள்ளிட்ட 11 நாடுகள் வாக்களித்தன. இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு நாடுகள் வாக்களிக்காமல் புறக்கணித்தன. ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரம் மூலம் தீர்மானத்தை தோல்வியடையச் செய்தது. பின்னர் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ கட்ரஸ், ரஷ்ய படைகள் பாசறைக்கு திரும்ப வேண்டும் என்றும் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சர்வதேச மனித உரிமை சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்திய கட்ரஸ், ஐநா உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். உக்ரைனில் தவித்துக் கொண்டிருக்கும் தமிழக மாணவர்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தைரியமாக இருக்குமாறு அறிவுறுத்தினார். போர் உக்கிரமடைந்துள்ள உக்ரைனில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் உட்பட 16,000 மேற்பட்ட இந்தியர்கள் தவிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அவர்களை பத்திரமாக மீட்பது குறித்து ஹங்கேரி, ருமேனியா, போலந்து ஆகிய உக்ரைனின் அண்டை நாடுகளுடன் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் பேச்சு நடத்தினர். இதையடுத்து எல்லைப்பகுதிக்கு அருகே இருக்கும் இந்தியர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு வருமாறு தூதரக அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். அதன்படி அண்டை நாடுகளுக்கு சென்ற இந்தியர்களை மீட்க ருமேனியாவிற்கு 2 விமானங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அதில் 1 விமானம் 5 தமிழர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் மும்பை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழக மாணவர்களை மீட்பது தொடர்பான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக
சென்னை எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் தவிக்கும் மகனை மீட்க உதவி கோரி அங்கு சென்ற தாயார் ஒருவர் ரஷ்யா உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்தார். இருட்டில் இருந்து உட்காந்துன்னு பாத்ரூம் கூட இல்லாம இருக்கிறாங்களா, தண்ணி இல்லை, ஒரு ஒரு பசங்க போன் பண்ணி கூப்பிடுறாங்களா, சாப்பாடு இல்லடா ரெண்டு நாளான்னு சொல்லி இவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துன்னு போய் கொடுக்கணும்னாலும் அந்த சவுண்டுக்கு பயந்து போகாம இருக்கிறாங்க. அவங்க எப்படி வெளியே போவாங்க, அங்கே என்ன சொல்றாங்க ஏஜென்ட்டுக்கு, நீங்க வெளியவே வராதிங்க, வெளியவே வர இருக்கிறது எத்தனை நாள் சாப்பிட முடியும், மனுஷங்க இருக்கிற இடத்துல சண்டை போடுவாங்களா யாராவது, உயிருக்கு ஒரு இது இல்லையா, கேரண்டி இல்லையா, அடிக்கிறவங்க கூட மனுஷன் தானே, அடி வாங்குறவங்க கூட மனுஷன் தானே, புரியலையா, ஏன் புரிய மாட்டேன், மனுஷங்க தானே, எல்லாரும் மனுஷங்க தானே, ஏன் புரிய மாட்டேன் சண்டையை நிறுத்துங்க. இந்நிலையில் கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு செய்த திரு ஸ்டாலின் உக்ரைனில் தவிக்கும் மாணவர்களுடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசி தைரியம் கூறினார். இப்போ மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க சார், போலீஸ் போட்டிருக்காங்க, ஒழுங்கிட்டு இருக்காங்க சார், நைட்ல இருந்து இதனிடையே உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்காமல் எல்லைக்கு செல்ல வேண்டாம் என கிவ் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உரிய தகவல் அளிக்காமல் எல்லைப் பகுதிகளுக்கு இடம்பெயர்வதால் இந்தியர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள தூதரக அதிகாரிகள் உக்ரைனின் மேற்கு பகுதி நகரங்கள் பாதுகாப்பாக உள்ளதால் அங்கே உள்ளவர்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கூறியுள்ளனர். கிழக்கு உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் அங்கே கிடைக்கும் உணவுகளை உட்கொண்டு பொறுமையுடன் காத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தேவையில்லாமல் இருப்பிடங்களை விட்டு வெளியே நடமாட வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ள தூதரக அதிகாரிகள் சுற்றுப்புறங்களில் நடப்பதை கண்காணித்து அதற்கேற்ப செயல்படுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் படிப்பதை கைவிடுமாறு இந்திய மாணவர்களை பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட சுகாதாரத்துறை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் காணொலி மூலம் இன்று அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய திரு மோடி, மருத்துவம் படிப்பதற்காக சிறிய நாடுகளுக்கு இந்திய மாணவர்கள் செல்வதாக கூறினார். மொழி பிரச்சனையையும் மீறி மாணவர்கள் செல்வது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த அவர், இதனால் அந்நிய செலாவணியும் அதிகரிப்பதாக சுட்டிக்காட்டினார். உலகிலேயே தலைசிறந்த மருத்துவர்களை இந்தியா உருவாக்கியிருப்பதாக கூறிய திரு மோடி, எனவே மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை தவிர்த்து உள்நாட்டிலேயே மருத்துவம் பயில வேண்டுமென அறிவுறுத்தினார். தனியார் கல்வி நிறுவனங்கள் அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க முன்வர வேண்டுமென கேட்டுக்கொண்ட பிரதமர், அதற்கான உள்கட்டமைப்புகளை மாநில அரசுகள் ஏற்படுத்தி தர வேண்டுமென வலியுறுத்தினார். மருத்துவம் பயில இந்திய மாணவர்கள் வெளிநாடு செல்வதால் கோடிக்கணக்கான ரூபாய் அந்த நாடுகளுக்கு செல்வதாக கூறினார். தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகளை திறக்கும் போது இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது என திரு மோடி கூறினார். ரஷ்யாவின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கும் உக்ரைனில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் மருத்துவம் படித்து வரும் சூழலில் பிரதமர் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் படிப்பதை கைவிடுமாறு வேண்டுகோள் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் களத்தில் நின்று விளையாடிய காளைகளால் போட்டி களை கட்டியது. ஆலங்குடி அருகே மங்களாபுரத்தில் முனீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வீர விளையாட்டில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 700 காளைகளை அடக்க 500 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். ஆக்ரோஷத்துடன் பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்க சில காளைகளோ களத்தில் சுழன்றடித்து விளையாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டையில் வீரமுனி ஆண்டவர் கோயில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டில் 700 காளைகள் 500 வீரர்களுடன் களை கட்டியது. திமிரி வந்த காளைகளின் திமிலை லாவகமாக பிடித்து வீரர்கள் வாகை சூட சில காளைகளோ யாரையும் அருகில் நெருங்க விடாமல் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தன. போட்டிகளில் காளைகளை அடக்கிய காளையருக்கும் அடங்காத காளைகளுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன. இனி வருவது செய்தி துளிகள். தமிழக கல்லூரிகளில் ஆராய்ச்சி படிப்புகளை அதிகரிக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மீனாட்சி கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு உபகரணங்களை வழங்கி பேசிய அவர், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பட்டம் மட்டும் போதாது என்றார். ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இன்னும் அதிகமாகணும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புதுவிதமான படிப்புகள், பட்டங்கள் அனைத்தையும் தமிழ்நாட்டின் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் நாம் புகுத்தி ஆகணும். அயல் நாடுகளில் உள்ள சிறந்த படிப்புகளை தமிழக கல்லூரிகளில் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கூறினார்.
நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணி பெரும் வெற்றி பெற்றதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் இன்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பாதுகாப்பான குடியேற்றத்தை வலியுறுத்தி மத்திய வெளியுறவு அமைச்சகம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் இன்று விழிப்புணர்வு நடைபயணத்தை காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் புலம்பெயர்வோர் பாதுகாவல் அதிகாரி திரு வெங்கடாச்சலம், உரிய ஆவணங்களின்றி வெளிநாட்டில் வேலை செய்தால் இந்திய தூதரகத்தால் கூட உடனடியாக உதவ முடியாது என்று தெரிவித்தார். நம்ம நாட்டில் இருக்கலாம் வந்து அங்கே அப்ளை ஆகும். நீங்கள் போய் அங்கே போய் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்லாம் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட முறையான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்திய தூதரகம் அங்கே இருக்க இந்திய தூதரகம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பே பண்ண முடியாது, உங்களுக்கு உதவியே செய்ய முடியாது. நீங்கள் ஒரு முறையான முகவர் மூலியமாக ரெஜிஸ்டர்டு ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகுனா வந்து அவர் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி தான் அவங்கள வந்து வெளிநாடு அனுப்புவார். அப்படி போகும்போது உங்கள்கிட்ட விசா முதல் கொண்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ப்ராப்பராக இருக்கும். வெளிநாடு வேலைக்கு சென்று பாதிக்கப்பட்டது தொடர்பாக தமிழகத்திலிருந்து தினமும் 30 புகார்கள் வருவதாக திரு வெங்கடாச்சலம் கூறினார். இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1.5 லட்சத்தை விட குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11,499 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 255 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் 23,598 பேர் குணமடைந்துள்ள நிலையில் தற்போது 121,881 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைக்க முடியும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு முனீஸ்வர்நாத் பண்டாரி தெரிவித்துள்ளார். சென்னை MAM சிதம்பரம் மைதானத்தில் தலைமை நீதிபதி அணிக்கும் அரசு தலைமை வழக்கறிஞர் அணிக்கும் நட்பு ரீதியான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் மூத்த நீதிபதிகள் அரசு தலைமை வழக்கறிஞர் திரு சண்முக சுந்தரம், வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். போட்டியை தொடங்கி வைத்து பேசிய திரு முனீஸ்வர்நாத் பண்டாரி, நாட்டின் பெருமைமிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றுவது மகிழ்ச்சிக்குரியது என்றும் இங்கு வழக்கறிஞர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக வர்த்தகர் அணி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வர்த்தகர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக பிரமுகரை அரை நிர்வாணப்படுத்தி தாக்கியது, சாலை மறியல் வழக்குகளில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரை சென்னை துறைப்பாக்கத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிற்சாலையை அபகரித்ததாக 3வது வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவான்மையூரைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் காவல் ஆணையரகத்தில் அளித்த புகாரில் 2016 மீன்வளத்துறை அமைச்சராக திரு ஜெயக்குமார் இருந்தபோது அவரது சகோதரர் நவீன்குமார் நிலங்களை கொடுக்குமாறு கேட்டு தனது அலுவலகத்துக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், 2020 தனது தொழிற்சாலையை பார்க்க சென்றபோது நவீன்குமாரும் திரு ஜெயக்குமாரின் மகள் ஜெயப்பிரியாவும் மிரட்டியது தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளின் மாணவர்களுக்கான 10 கிலோமீட்டர் நெடுந்தூர ஓட்டத்தை அமைச்சர் திரு மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். திருச்சி, தஞ்சை, கரூர், மயிலாடுதுறை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 19 கல்லூரிகளைச் சேர்ந்த 60 மாணவர்கள் பங்கேற்றனர். இருபாலரிலும் முதல் 6 இடங்களை பிடித்தவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கூட்டுறவு சங்க கடனுக்கு அதிக வட்டி கட்ட வேண்டியிருப்பதாக கூறி தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்தம் செய்து பேருந்து நிலையத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். சம்பளத்தில் கடன் தவணையை பிடித்தம் செய்யும் நகராட்சி நிர்வாகம் தாமதமாக வங்கியில் செலுத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அதிகபட்சமாக ஒரே நாளில் 5,41,00,000 ரூபாய் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. நேற்று 56,599 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 28,751 பேர் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பரமக்குடி முத்தாலம்மன் கோயில் பூச்சொரிதல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 60 ஆண்டு வழக்கப்படி மூங்கில் கூடைகளில் பூக்களை வைத்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தினர். கோயில் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அம்மனுக்கு படைத்த மலர்களை பிரசாதமாக எடுத்துச் சென்று வீட்டில் வைத்தால் வளம் பெருகும் என்பது ஐதீகம். கரூரில் வாங்கல் சாலையில் உள்ள மகா புற்றுக்கண் மாரியம்மன் கோயிலில் 3 நாட்களுக்கு முன் காலை 9 மணி அளவில் வந்த மர்ம நபர் சாமி கும்பிடுவதைப் போல நடித்து அம்மன் கழுத்திலிருந்த 2 தாலி பொட்டுகளை திருடிச் சென்ற கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த திருடனை வெங்கமேடு காவல் நிலைய காவலர்கள் தேடி வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் 1 ஏக்கரில் எடுக்கப்படும் வைக்கோல் 6,000 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
கடந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழை காரணமாக வயல்களில் தண்ணீர் தேங்கி வைக்கோல் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கடந்த ஆண்டு கும்பப்பூ பருவத்தில் 1 ஏக்கர் வைக்கோல் 4000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 568 ரூபாய் குறைந்து 37,904 ரூபாயாகவும் 1 கிராம் 4,738 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 69 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் தலைநகரில் ரஷ்ய படைகள் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் அங்கு போர் உச்சத்தை எட்டியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதற்கு கண்டனம் தெரிவித்து ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வியடைந்தது. உக்ரைனில் தவித்துக் கொண்டிருக்கும் தமிழக மாணவர்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தைரியமாக இருக்குமாறு அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.